ஆசையை பூரா ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அதை அனுபவிக்க மோட்சத்துக்கு போறேன் மோட்சத்துக்கு போறேன் எங்க இருந்து மோட்சத்துக்கு போவீங்க? The intention behind the action is called karma. உங்களோட நோக்கம் எதுல இருக்கு? வேற ஏதோ ஒரு பொருள்ல இருக்கு. அந்த நீ என்னதான் வாயளவுல வேணாம்னாலும் உங்களோட நோக்கம் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அதுல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கலன்னா அடுத்த பிறகு கண்டிப்பா எடுப்பீங்க. திருவள்ளுவர் கேன பயனா, திருவள்ளுவர் கிறுக்கு பயனா, அவர் பைத்தியம் கீத்தையும் பிடிச்சிருக்கா, எவ்வளவு பெரிய உயர்ந்த மகான். காமத்துப்பால் ஒரு ஒரு தனி விஷயமே எழுதுறாரு. அறத்துப்பால், பொருட்பால், மூன்றாவது பால் என்ன, இன்பத்து பால். இப்ப டீசெண்டா மாத்திட்டாங்க. முதல்ல என்ன பால் இருந்தா, அவர் எழுதின பாலுக்கு பேர் என்ன, காமத்து பால், ஊடுதல், காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரிய. என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து கட்டில்ல உச்சகட்ட இன்பத்து கொண்டு போறாங்க. எங்க ஒரு நல்ல ஞானி இதெல்லாம் எழுதலாமாங்க, ஒரு நல்ல ஞானி இதெல்லாம் எழுதலாமா? ஏன் எழுதுறாரு, அனுபவிடாங்கிறார். வாழ்க்கை முதல்ல அனுபவி, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலகமே அனுபவிக்கிறதுக்கு தான். ஒவ்வொன்னையும் அனுபவி, எதுவும் தப்பு இல்ல. அனுபவிச்சு முடிச்சோன்னு எஸ்கேப் ஆயிரு. முடிச்சு எஸ்கேப் ஆகணும்னா முதல்ல இது மூணையும் அனுபவிக்கும் போதே இறை சிந்தனை உனக்கு இருக்க வேண்டும். தவறான வழிகாட்டுதலின் வழி சென்று சிக்கிக் கொள்ளாதீர்கள். அனுபவிக்காமல் இந்த உலகத்தை கடக்க முடியாது. ஆனால் அனுபவிக்கும் போது இது பொய்யில்ல, இறைவன் தான் முக்கியன்ற தன்மையிலே அனுபவிக்கும் போது எல்லாத்துல இருந்து வெளியில வந்துடுவீங்க. இதுதான் உண்மை, இதுதான் என்னை காப்பாற்ற போது, என் புருஷன் தான் உண்மை, என் பொண்டாட்டி தான் உண்மை, என் குழந்தை தான் உண்மை, என் காசு தான் உண்மை, என் காடி தான் உண்மை, என் வீடு தான் உண்மை, என் ப்ராப்பர்ட்டி தான் உண்மை, என்னோட ஷேர் மார்க்கெட் தான் உண்மைன்னு நினைச்சீங்கன்னா இன்பம் தருவது போல தெரியும். ஆனால் எதுவும் இன்பத்தை தராது, அதில் போய் சிக்கிப்பீங்க. உங்களது உயிர் பிரியும் போது கடைசி வினாடி உங்க பொண்டாட்டியை நினைச்சீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் அவங்க செத்து ஆவியாகி அவங்க அடுத்த பிறவி ஏதாவது எடுத்தாங்கன்னா அந்த உயிருக்கு நீங்க பொண்டாட்டியாவில் புருஷனாவோ பிறப்பீங்க. இல்ல அந்த உயிர் வேற ஒரு மேல்நிலை அடைஞ்சிருச்சு அப்படின்னா நாயாவோ கழுதையாவோ பன்றியாவோ பிறப்பீங்க. காரணம் என்ன, சாகும் போது எதை நினைச்சீங்க, பொண்டாட்டிய நினைச்சீங்க. சாகும் போது புருஷன் நினைக்கிறீங்கன்னா அடுத்த ஜென்மம் அவருக்காக எடுப்பீங்க. சாகும் போது பணத்தை நினைக்கிறீங்கன்னா அடுத்த ஜென்மம் பணத்துக்காக எடுப்பீங்க. சாகும் போது ஏதாவது ப்ராப்பர்ட்டியை நினைக்கிறீங்கன்னா அடுத்த ஜென்மம் ப்ராப்பர்ட்டியா எடுப்பீங்க. சாகும்போது ஏதாவது பதவிக்கு பொன் பொருளுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்த ஜென்மம் அதுக்காக எடுப்பீங்க. சாகும்போது எவன் ஒருவன் இறைவனை நினைக்கின்றானோ அவன் ஒருவனே இறைவனின் திருவடிகளை சென்றடைவான். இதுவே ஆத்ம ஞானத்தின் மாபெரும் ரகசியம். ஆனா பெரிய பிரச்சனை என்னன்னா, நீங்க சாகும்போது இறைவனை உங்களால் நினைக்க முடியாது. ஏன் நினைக்க முடியாதுன்னு சொல்லட்டுமா, சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிடலாமா? இதனால் வரைக்கும் இப்போ ஒண்ணும் இல்லை. இது என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, ஒரு குமிழ் அப்படின்னு சொல்லுவீங்க. எதுல இருந்து குமிழ் நீங்க சொல்றீங்க, எதுல இருந்து சொல்றீங்க, இதுக்கு பேர் என்னங்க, இதுக்கு பேர் என்ன, உங்களுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான் சொல்றேன், இதுக்கு பேர் என்ன, தட்டு. அவ்வளவுதான் சொல்லுங்க, நானும் மாத்தி நான் அண்டா நான் சொல்ல போறேன் நானு, இதுக்கு பேர் என்ன, தட்டு. இப்போ வச்சுட்டேன், இது தட்டுன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, அந்த ஷேப்பு சொல்லி கொடுத்தாங்க, இப்படி இருந்தா இந்த கலர்ல இருந்தா இதுக்கு பேர் தட்டு, இதை வச்சு இந்த பொருள்லாம் பண்ணலான்னு பதிஞ்சிருக்கு உள்ளுக்குள்ள, அப்படிதானே. மலாயில இதுக்கு பேர் என்ன, என்னங்க ஒரு மலாயில இருக்க மலேசியர்கள்லாம் என்னதான் பண்றீங்க, என்ன கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டீங்களா, பிங்கானா ஏதோ ஒண்ணு, இப்ப ஏன் கப்போவா, சரி ஏதோ ஒண்ணு நல்லா புரியுது. இப்ப எப்படி இந்த பேர்லாம் எப்படி சொல்றீங்க, சொல்லி கொடுத்தாங்க பதிஞ்சிருச்சு. சைனீஸ் தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா, வேணாண்டா விட்டுறான்றீங்களா, சரி இப்ப நேரா மேட்ருக்கு வரேன். எதை சொல்லி கொடுக்கின்றார்களோ அது அப்படியே உங்க பிரெயின்ல போய் ஸ்டோர் ஆகுது. எஸ் ஆர் நோ? அப்ப இந்த உலகத்தை பற்றி அனைத்து பதிவுகளும், இப்படி இருந்தா மரம், இப்படி இருந்தா கதவு, இப்படி இருந்தா கை, இப்படி இருந்தா கால், இப்படி இருந்தா அங்கங்கள், இப்படி இருந்தா மூக்கு, இப்படி இருந்தாருன்னா இவருக்கு பேர் இது, இது சூலாயுதம், இது வேலாயுதம், இது சிங்கம், இது கரடி, இது புலின்னு எல்லாம் பதிஞ்சிருச்சு. பதிஞ்சிருச்சா இல்லையா? இப்ப சாக போகும்போது எப்படி திடீர்னு எப்படி இறைவன் வருவாரு? ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நம்மால அன்னைக்கே சொல்லிட்டான், நீ சாக போறதுக்கு முன்னாடி மொத்த வாழ்க்கையும் கண்ணு முன்னாடி ஓடும் அப்படிங்கிறான். இன்னைக்குதான் அது சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணுது. என்னன்னா கடைசி 10 நிமிடங்கள் எத்தனை பதிவு இருக்கோ அத்தனை பதிவும் உங்கள் கண் முன்னே டிவி ஓடுற மாதிரி ஓடும். பாவம் அதிகமா பண்ணிருந்தீங்கன்னா பாவமா ஓடும். ஒரு விஷயம் வந்து உங்க கண்ணு முன்னாடி பார்க்கும் போது அது உங்க உடம்புல மாற்றத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? மான உணர்வை கொடுக்கும். காமெடியான உணர்வா இருந்தா காமெடியான உணர்வை கொடுக்கும். வலியும் வேதனையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய உணர்வா இருந்தா எதை கொடுக்கும்,
இப்ப ஏகப்பட்ட பாவம் பண்ணிட்டீங்க, எல்லாம் ஓடுது, எப்படி இருக்கும் உணர்வு? எப்படி இருக்கும்? பலிக்குமா? அவ்வளவுதானா? என்ன டக்குன்னு ஒரே வார்த்தையில் நிறுத்திட்டீங்க, வலிக்குன்னு? அவ்வளவுதானா? எப்படி இருக்கும் தெரியுமா? எங்க உங்க புருஷங்களை காரி துப்பிட்டாரு, மூஞ்சில் அடிச்சு மாதிரி ரெண்டு வார்த்தை பேச நினைக்கும் போதெல்லாம் வலிக்குதா வலிக்கலையா? இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவம் இருக்கு, ஒன்லி நெகட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கு. நீங்க பண்ணது வேற ஓடும், எப்படி இருக்கும்? அத்தனையும் பல லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடும், பல லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடு. என்ன நினைக்கிறீங்க மரண வலிய? ஏண்டா இப்படி பண்ணிட்டோம்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு வந்ததுனாலதான் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கேயும் புக்கில் படிச்சுட்டு எல்லாம் பேசல நான். நான் வலி வேதனையை பார்க்கல, நான் வேறையை பார்த்தேன், அதனால சொல்றேன். இப்படின்றதுக்குள்ள பல லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். ஒரு குண்டூசி வச்சு குத்துனாவே வலிக்குது, 100,000 குண்டூசி வச்சு ஒரே நேரத்தில் குத்திக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்ப மொத்த பதிவுகளும் உங்களுக்குள்ள பதிஞ்சிருக்கு. சாக போகும்போது நல்ல செயல் நல்லா பண்ணீங்கன்னா அந்த செயல்கள் எல்லாம் விசுவலாவோடும் பார்க்கும்போது ஆனந்தமா உயிர் பிரியும். நிறைய தப்பு பண்ணிருந்தீங்கன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஓடும் வலி வேதனையோடு. வலி வேதனை வார்த்தை கம்மி, அதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா நீங்க விசுவல் பண்ணிக்கோங்க. அது எப்படி இருக்கும் நினைச்சுங்க, இதான் இறப்பின் ரகசியம். இதுதான் அப்படி குத்தும், அப்படி கொடையும், அவ்வளவு கஷ்டமா இருக்கும், அவ்வளவு வேதனையா இருக்கும். ஆனா முட்டாளா, இவ்வளவு தூரம் பேச தெரியும், எனக்கு 1,000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பணம் சம்பாதிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டா எப்படி வேணாலும் உங்களை ஏமாத்த முடியும். என்னுடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பது இல்ல, எப்படியாவது ஒரு 100 பேர்த்தையா தப்பி வச்சு கூட்டு போயிடணும்னு நினைக்கிறேன் நான். இங்க இருந்து எனக்கு அந்த அந்த திருப்தி போதும், அந்த நிம்மதி போதும். பணம் சம்பாதிக்கும் போது இதை விட்டுறீங்களே, உங்களை ஏமாத்திட்டு போனா கண்டிப்பா அதை அனுபவிப்பான். ஒவ்வொருத்தரும் இந்த வழி அனுபவிச்சுதான் அவன், சாதாரணமா நினைக்காதீங்க. நிறைய நற்செயல்கள் செய்யும் போது ஆனந்தமாக உயிர் பிரியும், ஹாப்பியா போகும். நிறைய தவறான செயல்கள் செய்யும் போது நினைத்து கூட பார்க்க முடியாத வழியின் காரணமாக உயிர் பிரியும். பயிற்சி பண்ணியோ கருணை நிலையிலயோ மொத்த டேட்டாவையும் எரேஸ் பண்ணி ஹார்ட் டிஸ்க் காலி ஆயிரும், எப்படி உயிர் பிரியும்? அப்படின்றதுக்குள்ள மேல போயிடும். இறப்பின் மாபெரும் ரகசியம் என்பது இதுதான். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, சாகும் போது எந்த எண்ணம் வரும்னா, எப்படி இறைவன் வரும்? பிராக்டிஸே பண்ணல, பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் இறைவன் பக்கமே திரும்பல. எங்கிருந்து இறைவன் வருவாரு? எதை சொல்றீங்களோ அதான் பதியும், ஒவ்வொரு செல்லுலையும் போய் பதியணும். இறைவன் 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 இறைவன், கருணை கருணை கருணை, நல்லது நல்லது நல்லது, கெட்டது எதுவும் இல்லாம அத்தனையும் பதிஞ்சா நீங்க சாக போற நேரத்துல உங்களுக்கு எது வரணுமோ அது வரும். சாக போற நேரத்துல இறைவனை நினைக்கவே இல்லைன்னா எப்படிங்க இறைவன் நினைப்பீங்க? வந்துருமா டக்குன்னு உங்களுக்கு? ஒரு கிரிக்கெட்ல நல்ல பிளேயர் ஆகுறதுக்கே பிராக்டிஸ் பண்ணணும், ஒரு ஃபுட்பால் விளையாடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும், ஒரு ஆடிட்டர் ஆகுறதுக்கு பிராக்டிஸ் பண்றீங்க, டாக்டர் ஆகுறதுக்கு பிராக்டிஸ் பண்றீங்க, இறைவன் ஆகுறதுக்கு பிராக்டிஸ் வேணுமா வேணாமா? எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணணும்? இன்னும் ஜாலியா வாழ்ந்துட்டு அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் நினைக்கிறீங்களா எல்லாரும்? விளையாட்டு காரியம் கிடையாது. எனக்கு புக்கில் படிக்கிறத சொல்கிற பழக்கம்லாம் இல்லை, உங்களை நம்ப வைக்கிறதுக்காக ஒரு சில விஷயம் புத்தகத்தை ரெஃபர் பண்ணி சொல்லுவோம், அது எங்கேயாவது எப்பயாவது படிச்சிடும், புக்கு ஃபுல்லாக படிக்கிற பழக்கம் இல்லை. எனது சொந்த அனுபவத்தில் சொல்கின்றேன், உணர்ந்ததனால் சொல்கின்றேன், கதை கேட்டு யாரோ பேசுனதில் சொல்ல, எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு தான் சொல்கிறேன். போயாச்சு வந்தாச்சு பார்த்தாச்சு, எப்பயோ நான் பல டைம் எக்ஸிட் ஆக வேண்டிய, மறுபடியும் மறுபடியும் அனுப்பிச்சி விட்டாங்க, போ இன்னும் உனக்கு வேலை இருக்குது, இன்னும் வெறுப்பாகுது எனக்கு, முடிச்சு விடுங்கடானாலும் முடிச்சு விட மாட்டாங்க, கேட்டா கடமை ஜாஸ்தி இருக்குன்றாங்க. எவ்வளவு தூரம் அதை கொண்டு போக முடியும்ன்றது எனக்கு தெரியல. உங்ககிட்ட நான் சொல்றது என்னன்னா, நீங்க அல்லாவை கும்பிடுங்க, சைனீஸ் சாமி ஏதோ கும்பிடுங்க, கிறிஸ்டீனா இருங்க, நீங்க இந்துவா இருங்க, நீங்க யாரா வேணா இருங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்றதை மட்டும் மறந்துடக்கூடாது, அதை இருக்குமா பிடிச்சிக்கணும். அதுக்கு பேர் நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கணும். நான் சிவனை தான் கும்பிடணும்னு சொல்ல மாட்டேன், மகாவிஷ்ணுவை தான் கும்பிடணும், அந்த மகாவிஷ்ணுவை சொல்றேன், பெருமாளை தான் கும்பிடணும்னு நான் சொல்ல மாட்டேன், ராகவேந்திரரை தான் கும்பிடணும் சொல்ல மாட்டேன், காஞ்சி விஸ்வநாத சாமி தான் உங்க குரு சொல்ல மாட்டேன், வள்ளலாரை தான் கும்பிடணும் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு யாரை நினைச்சோனே மனம் லயமாகுதோ அவங்களை இறுக்கமா பிடிச்சுக்குங்க. ஆனா இங்க நம்ம வெறும் பொம்மை தான், எதுவும் நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்றதை எப்போ உணர்றீங்களோ அப்பதான் உங்க அகங்காரம் குறையும், அப்பதான் உங்க திமுரு குறையும், அப்பதான் இறைவனின் வலிமை புரியும். இறைவனின் வலிமை எப்போது புரிகிறதோ அப்பதான் சக உயிர்களை மதிப்பீங்க. எப்ப சக உயிர்களை மதிக்கின்றீர்களோ அப்போதுதான்
இறைவனின் ரகசியம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தானாக விளங்கும். புரியும் கூட கிடையாது, விளங்கும்.